அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் அவருடைய நினைவுகளை நாங்கள் நினைவு கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே அப்பாவி பொதுமக்களை அமைதிப்படையின வந்தவர்கள் படுகொலை செய்துவிட்டு எந்த ஒரு இரங்கலோ அல்லது மன்னிப்புகளோ இல்லாத எந்த ஒரு விடயங்களையும் கூறாமல் அவர்கள் இவ்வளவு காலமும் இருப்பது ஒரு எங்களுக்கு ஒரு மனவேதனை அளிக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய கொப்புள் கொடி உறவுகளாக இருந்து வந்து எங்களுடைய மக்களுக்கான அநீதிகளை இழைத்தும் அவர்களுக்கு எந்த ஒரு சட்டத்தினால் எந்த ஒரு தண்டனைகளையும் பெறாமல் அவர்கள் நல்லாதிக்கம் போல் இருப்பது கேள்விக்குறியான விடயம். அந்த வகையில் இன்று இந்த படுகொலை செய்யப்பட்ட உறவினர்கள் சார்பாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அக்கா அவர்கள் இது சம்பந்தமான ஒரு சிற்றுரையாற்றுவர். இராணுவம் அமைதிப்பட காக்க வந்த இராணுவ படையினர் கொக்குவில் இந்து கல்லூரியில் தஞ்சம் புகுந்த பொதுமக்களுக்கு அப்பாவி பொதுமக்களுக்கு படுகொலை செய்து 52 பேர் மேற்பட்டோர் உடனடியாக மரணம் தழுவினார்கள். அவர்கள் எல்லாம் வெள்ளக்காடாக இருந்த நேரத்திலே அனுமதியை கூட தராமல் நாங்கள் கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்திலே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது. ஒருவித உறவுகளும் எங்களுக்கு தொடர்பு கொள்ள இயலாமல் பெரிய பாடுபட்டு நாங்கள் மூன்றாம் நாட்டு தான் அந்த தகனம் செய்யக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய அனுமதி கிடைக்கப்பட்டது. பெரிய நிபத்தின் மத்தியிலே தான் நாங்கள் இந்த உயிர்களை நாங்கள் அடக்கம் செய்தது. பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருந்தது. அதைவிட்டு இன்று அவருடைய தினம் அனுப்பி வாயல் நன்றி. 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அமைதிப்படையின இலங்கைக்குள் புகுந்த இந்திய இராணுவத்தினர்
அமைதியாக வந்து இறங்கி தமது வேலையை காட்ட வழிகிட்டார்கள். அப்பாவி பொதுமக்கள் இருந்த இடங்களெல்லாம் வரிசையாக தமது ஆயுதங்களாலும் கவச வாகனங்களாலும் தமது மக்களை கொன்று குவித்தனர். அந்த வகையிலே 1987 பத்தாம் மாதம் 24 தேதி இன்றைய நாளில் தொக்குவில் இந்து கல்லூரிக்குள் தஞ்சம் புகுந்து முகாமாக இருந்த 100 மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருந்த வேளை உள்ளே புகுந்த இராணுவத்தினர் 50 மேற்பட்ட பொதுமக்களை சிறுவர்கள், பெண்கள், யுவதிகள் என்று பாரபட்சம் வாராது கொன்று குவித்துவிட்டு அவர்களுடைய இறுதி கிரியைகளை கூட நடத்தாமல் காவல் காத்து கொண்டிருந்த வேளை நமது கல்லூரி மைதானத்துக்குள் ஒரு குழியிலே அனைவரையும் ஒன்றாக போட்டு புதைத்துவிட்டனர் நமது மக்கள். இன்றைய அந்த நாள் ஒரு கொக்குவில் மண்ணிலே ஒரு கரி நாள். ஏனென்றால் கொக்குவில் இந்து கல்லூரி பாடசாலைகள் பொது இடங்களில் தஞ்சம் புகுந்தவர்களை கொல்லக்கூடாது, படுகொலை செய்யக்கூடாது என்ற ஒரு நியதி இருக்கிறது. அதையும் மீறி இந்திய இராணுவத்தினர் இந்த நிலைச்சத்தனமான இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள். இது தவிர திறம்படி போண்டாவில் அப்படி ஏராளமான பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று சர்வதேச அரங்கிலே ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்திய இராணுவம் செய்த அந்த அத்தனை கொலை படுகொலைகளுக்கும் ஒரு சொல்லு கூடி அங்கே ஈடுபடவில்லை. ஏனென்றால் அவர்கள் வல்லரசு நாடுகள். எமது அரசியல்வாதிகள் கூட ஒருவர் கூட இந்திய படுகொலையை பற்றி வாய் திறக்கவே இல்லை, வாய் திறக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் எமது இந்திய இலங்கை ஒப்பந்தம் இருக்கின்றது, அதனால் அவர்கள் வாயை மூடிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த நினைவு தினங்களை எமது மண்ணிலே எமது மக்களுக்காக தொடர்ந்தும் செய்ய வேண்டும், செய்வோம் என கூறி விடைபெறுகிறேன்.